இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இளைஞர்களுக்கு பயிற்சி தேவை. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நாடு பின்தங்காமல் இருக்க அதனை செயல்படுத்தும் தரப்பும் குறிப்பாக அமைச்சும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்க நிறுவனங்கள் அல்லது அமைச்சர்களால் வழங்கப்படும் திட்டங்களில் எந்த பிரிவினர் பயனடைய முடியும் என்பதை உறுதி செய்து ட்வெட் எனப்படும் தொழிற்கல்வி மற்றும் தொழில் பயிற்சி திட்டங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். நகர்ப்புற மற்றும் புறநகங்களுக்கான இடையிலான வேறுபாடுகளை தவிர்த்து AI மற்றும் ட்வெட் தொடர்பான பயிற்சிகளில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள குடியிருப்பாளர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தந்தையால் கற்பழிக்கப்பட்டு குழந்தை பெற்ற 13 வயது பெண் குழந்தையை பராமரிக்க ஏற்புடையவரா என ஆராயப்படுவார். சொந்த தந்தையால் கற்பழிக்கப்பட்டு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் அப்பெண் குழந்தைக்கு பராமரித்துக் கொள்வதற்கு ஏற்புடையவரா என்பதை மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு ஆராயும். 20 வயதும் உடைய 13 வயது பெண் குழந்தையை பராமரிக்க முடியாமல் போனால் அக்குழந்தைக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை நிர்வகிக்க தமது தரப்பு தயாராக உள்ளதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். அக்குழந்தையின் தாய்க்கு 20 வயது ஆகிவிட்டது. அவர் பெரியவராகிவிட்டார். இது குறித்து அவர் சொந்த திட்டங்களையும் கொண்டிருக்கலாம். அவர் இந்த குழந்தையை தானே வைத்திருக்க விரும்பினால் அவரது திறன்களை பார்க்கவும் சிறந்த வழியை தேர்வு செய்யவும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார் அவர். நேற்று சரவாக் கூச்சிங்கில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்ட பின் அவர் அவ்வாறு கூறினார். 3R விவகாரத்தில் கை வைக்காதீர், துணை பிரதமர் வலியுறுத்து. 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான விவகாரங்கள் குறித்து எழுதுவதையோ அல்லது பேசுவதையோ தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி நினைவுறுத்தினர். ஏனெனில் இதுபோன்ற பல செய்திகள் இன்று பல்வேறு தளங்களில் விவாதமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பல்வேறு இனங்களும் மதங்களும் இருப்பதால் 3R விவகாரத்தில் ஏற்படும் பாதிப்பை யாரும் அலட்சியமாக கொள்ளக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இலக்கிய ஆர்வலர்கள் உட்பட சுமார் 500 பேர் கலந்து கொண்ட மலேசிய தேசிய எழுத்தாளர் சங்கம் கப்பேனாவின் கட்டடத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பில் சாஹித் ஹமீதி செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். 2024 மக்கள் மடானி நிகழ்ச்சி 3 வட மாநிலங்கள் அமோக ஆதரவு. 2024 மக்கள் மடானி நிகழ்ச்சிக்கு 3 வட மாநிலங்களின் மக்களிடம் இருந்து அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 2,00,000 வருகையாளர்கள் கலந்து கொண்டதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். இதுவரை 2,00,000 வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இது மடானி நிகழ்ச்சி இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் சில மணி நேரங்கள் உள்ளன. வெள்ளி தொடங்கி தற்போது வரை 2,00,000 எட்டுகிறது. முக்கிட் ஜாலிலில் வருகை தந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது. இது வட மாநில மக்களின் அமோக ஆதரவை காட்டுகிறது என்றார் அவர். வடமண்டல 2024 மக்கள் மடானி நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் உரையாற்றும் போது அந்தோனி லோக் அவ்வாறு கூறினார். சாலை போக்குவரத்து துறை JPJ சுமார் 3,000 தலைக்கவசங்களை இந்நிகழ்ச்சியின் மூலம் விநியோகித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மக்களுக்கு சிறந்த மற்றும் முறையான பொது போக்குவரத்து அமைப்பை உருவாக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுவதாக லோக் கூறினார். இதனிடையே பினாங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடமண்டல 2024 மக்கள் மடானி நிகழ்ச்சிக்கான ஊடக மையத்தை பார்வையிட்டதோடு 3 நாட்களுக்கு நடைபெற்ற அந்நிகழ்ச்சியின் அனைத்து ஊடக சந்திப்பின் மேம்பாடுகளையும் தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சல் மதிப்பாய்வு செய்திருக்கின்றார். மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்ட விழாவுடன் ஒரே நேரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊடக பயிற்சியாளர்களுடனான ஒன்று கூடலிலும் அவர் கலந்து கொண்டார். உதவித்தொகை சமையல் எண்ணெயை மறு பொட்டலமிட்டு மோசடி நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்படும். உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெயை மறு பொட்டலமிட்டு மோசடி நடவடிக்கையில் ஈடுபடும் நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்படும். இருப்பினும் அது தொடர்பான தணிக்கை செயல்முறையை சில மாநிலங்கள் இன்னும் நிறைவு செய்து அதன் அறிக்கையை உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று அதன் அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார்.
இன்னும் தணிக்கை செயல்முறையை முடிக்காத மாநிலங்கள் உள்ளன. அறிக்கை முழுமை பெற்றவுடன் அறிவிப்புகள் மற்றும் நடவடிக்கைகளை இந்த ஆண்டு மேற்கொள்வோம் என்று அவர் கூறினார். நேற்று இஸ்லாம்பூர் பாங்கியில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அர்மிசான் செய்தியாளர்களிடம் பேசினார். சந்தையில் சமையல் எண்ணெய் விநியோகத்தில் கசிவை ஏற்படுத்தும் நிறுவனங்களின் பெயர் பட்டியலை தனது தரப்பு வெளியிடும் என்று கடந்த மார்ச் 10ஆம் தேதி அர்மிசான் தெரிவித்திருந்தார். அவ்வாறு அடையாளம் காணப்படும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அதன் உரிமமும் ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறியிருந்தார். ஆற்றில் மூழ்கி தந்தையும் இரு பிள்ளைகளும் பலி. இஸ்லாம்பூர் பத்தாங்காலிக்கு அருகில் உள்ள சுங்கை பாலாக் ஆற்றில் நேற்று பிற்பகல் 1:35 அளவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையும் இரு பிள்ளைகளும் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து பிற்பகல் 1:09 அளவில் தமது தரப்பிற்கு அவசர அழைப்பு கிடைத்ததும் 12 பேர் அடங்கிய படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக இஸ்லாம்பூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு படை இயக்குனர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மைல் தெரிவித்தார். முன்னதாக கிடைத்த தகவலின்படி 43 வயதுடைய தந்தையும் அவரின் 9 வயது மகளும் 6 வயதுடைய மகனும் ஆற்றில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி உள்ளனர். நீரில் மூழ்கியதாக நம்பப்படும் இடத்திலிருந்து சுமார் 30 மீட்டர் தொலைவில் அவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சம்பவத்தின் போது அங்கு நீர்பெருக்கு ஏற்படவில்லை என்றும் கூறினர். அம்மூவரும் மரணமடைந்த மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்திய பின்னர் அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கோலாகுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மக்கள் தொகை சுருக்கம் ஜப்பானில் கைவிடப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 4 மில்லியனை எட்டியது. ஜப்பானில் மக்கள் தொகை சுருக்கத்தால் கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் கைவிடப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 4 மில்லியனை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு மட்டுமே 3.85 மில்லியன் வீடுகள் காலியாகின. 2003ஆம் ஆண்டில் காலியான வீடுகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது 80 விழுக்காட்டுக்கும் அதிகம் என ஜப்பானிய அரசாங்கத்தின் புள்ளி விபரம் தெரிவிக்கிறது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகே ஆக அதிகம் 360,000 வீடுகள் கைவிடப்பட்டதாக ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலகின் 2வது மிக வயது மூப்பான மக்கள் தொகையை கொண்டிருப்பதோடு பிறப்பு விகிதமும் படு பாதாளத்திற்கு சரிந்துள்ள ஜப்பானில் கிராமப்புறங்களில்தான் இப்பிரச்சினை பரவலாக உள்ளது. கிராமங்களில் கைவிடப்பட்ட வீடுகள் பெரும்பாலும் பெருநகர்களில் வசிக்கும் மக்களுக்கு சொந்தமானவை. அதாவது உறவினர்களிடம் இருந்து மரபுரிமையாக பெறப்பட்ட வீடுகள் அவை. அதே சமயம் வீடுகளை புதுப்பிக்க முடியாத அல்லது விரும்பாதவர்களும் அவற்றை உறவினர்களிடமே கொடுத்து விடுவது வாடிக்கையாகிவிட்டது. அப்படி பெறப்பட்ட வீடுகளை பலர் கிடப்பில் போட்டு விடுவதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. எனவேதான் கிடப்பில் போடப்பட்ட சொத்துக்களை இடிக்கவோ விற்கவோ அல்லது மீண்டும் பயன்படுத்தவோ நடவடிக்கை எடுக்குமாறு உரிமையாளர்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜப்பானில் பிறப்பு விகித சரிவு 2023 ஒரு புதிய உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. புதிதாக பிறக்கும் குழந்தைகளை விட அங்கு 2 மடங்கு அதிகமாக இறப்பு விகிதம் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை கத்தியால் குத்தி போலீசாரை தாக்கிய இளைஞர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் பொதுமக்களில் ஒருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்தியதோடு போலீசாரையும் தாக்கிய 16 வயது இளைஞனை அந்நாட்டு போலீஸ் சுட்டுக் கொன்றது. அந்த இளைஞன் தனித்து செயல்பட்டதாகவும் அதற்கான காரணம் ஏதும் கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். வில்லன்டன் எனும் அப்பகுதியில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தில் அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த கார் நிறுத்தும் இடத்தில் ஓர் இளைஞன் கையில் கத்தியுடன் ஓடுவதாக சனிக்கிழமை 10 மணி அளவில் தங்களுக்கு அழைப்பு வந்ததாக போலீஸ் கூறியது. பின்னர் அவன் வன்முறை தாக்குதலை மேற்கொள்வதாகவும் போலீசாருக்கு 2வது அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கத்தியை கீழே போடுமாறு அதிகாரிகள் கேட்டபோது அந்த இளைஞன் எதிர்மாறாக செயல்பட்டது போலீஸ் கேமராவில் பதிவாகியுள்ளது. பெரிய அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக தாங்கள் நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் கூறினர். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளான அந்த இளைஞன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்துள்ளார். டெக்சஸில் இடைவிடாது பெய்த கனமழையால் ஹாஸ்டனில் கடும் வெள்ளம். அமெரிக்கா டெக்சஸில் இடைவிடாது பெய்த கனமழையால் ஹாஸ்டன் பகுதியை சுற்றிலும் சனிக்கிழமை வெள்ளம் ஏற்பட்டது. அதற்கு முன்னதாகவே அங்குள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களை மீட்பு குழுவினர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியிருக்கின்றனர். பேரிடர் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள மக்கள் பாதுகாப்பு தேடி தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினர். ஹாஸ்டனில் இருந்து கிழக்கு டெக்சஸின் புறநகர் பகுதி வரை வெள்ள நீர் சூழ்ந்தது.
படகுகள் மூலம் மக்களுடன் அவர்களது வளர்ப்பு பிராணிகளும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை கனமழையால் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ரியோ கிராண்டோ டோசுல் மாநிலத்தில் வரலாறு காணாத வெள்ளம் பலி எண்ணிக்கை 57 அதிகரிப்பு. தென் பிரேசிலின் ரியோ கிராண்டோ சொல் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் மாண்டோர் எண்ணிக்கை 57 அதிகரித்துள்ளது. கடந்த 80 இல்லாத அளவிற்கு மோசமான இந்த வெள்ளத்தினால் 76 பேர் காயம் அடைந்திருப்பதோடு 67 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பேரிடரால் சுமார் 70,000 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருவதால் 14,00,000 பேர் வசிக்கும் போர்டோ அலேக்ரா நகரத்தை இந்த மோசமான வெள்ளம் பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் குடிநீரின்றியும் உணவின்றியும் அவதியுறுகின்றனர். நகருக்கான இருவழி பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதோடு போர்டோ அலேக்ரே அனைத்துலக விமான நிலையத்தின் அனைத்து பயணங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன.